செகண்ட் கொஸ்டின் ஒரு கடிகாரம் ஏழை தாக்க ஏழு வினாடிகள் ஆகும் என்று வைத்து கொள்ளுங்கள் அதே கடிகாரம் பத்தை தாக்க எவ்வளவு நேரம் ஆகும் பாஸ் டிஎன்பிஎஸ் எக்ஸாமில் ரிப்பீட்டட் கொஸ்டின் இது நிறைய எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருக்காங்க ரீசனிங் டாப்பிக்கில் இருந்தால் கேட்டிருக்காங்க ஈஸியாக சால்வ் பண்ணலாம் ஒரு கடிகாரம் இருக்கா ஏழை தாக்குறதுக்கு ஏழு வினாடிகள் எடுத்துக்குதான் அப்போ வினாடிகள் ஏழுன்னு வச்சுக்கோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இது ஏழுமே மணியை குறிக்கக்கூடியது இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய இடைவெளி கேப்பை கால்குலேட் பண்ணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போ இடைவெளி ஆறுன்னு எழுதிக்கிறோம் அப்போ கொஸ்டினில் என்ன பஸ் கொடுத்துருக்காங்க ஏழை தாக்குறதுக்கு ஏழு வினாடிகளாகுது இடைவெளி ஆறு இருக்குது கொஸ்டினில் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பத்தை தாக்க எத்தனை வினாடிகள் ஆகும்னு கேட்டிருக்காங்க இன் பிட்வீனில் கேப் இடைவெளி எத்தனை இருக்குன்னு கால்குலேட் பண்ணும் இடைவெளி எத்தனை இருக்கப்போது ஒன்பது இடைவெளி இருக்கப்போகுது எத்தனை வினாடிகள்ன்றது நம்மளுக்கு தெரியலை அதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்போ இங்கே ஒரு ஃபார்மேட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இங்கே ஒரு ஃபார்மேட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இதை வச்சுக்கிட்டு தான் செம்ம சால்வ் பண்ண போகிறோம் ஆறு கேப் இருக்குது ஏழு வினாடிகள் ஆகுது ஏழை தாக்குறதுக்கு ஓகேவா அடுத்து ஒன்பது கேப் இருக்குது எத்தனை வினாடிகள்ன்றது தெரியலை எதை தாக்குறதுக்கு பத்தை தாக்குறதுக்கு அப்போ இதை மட்டும் பாக்ஸ் மெத்தடில் போட்டு அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா சால்வ் பண்ணிடலாம் எப்படி அடித்து கொடுக்குறது டூ த்ரீ சார் சிக்ஸ் த்ரீ த்ரீ சார் நைன் ஓகேவா பாஸ் இதையும் இதையும் அடிச்சு கொடுக்கலாமா த்ரீ பாயிண்ட் ஃபைவ்னு கிடைக்கும் டூவையும் செவனையும் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா செவனில் பாதி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இப்போ மூணையும் த்ரீ பாயிண்ட் ஃபைவையும் பெருக்கணும் அப்படின்னா இது என்னான்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஸோ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பெருக்கல் மூணு இஸ் ஈக்குவல் டு டென் பாயிண்ட் ஃபைவ் கிடைக்கும் அப்ப பத்து புள்ளி ஐந்து வினாடிகள்ல பத்தை தாக்கும் இந்த சமக்கு சரியான பதில் ஆப்ஷன் டி பத்து புள்ளி ஐந்து வினாடிகள் தட்ஸ் இட்